பொம்பளை எல்லாம் வந்து சொல்றாங்க, வாப்பா பாக்கோட மட்டும் காட்டேலுமா. எப்ப கேக்குறது? மையத்தூட்ல கேட்க கேள்வி எல்லாம். வாப்ப மவுத்து ரோட்ல இரு, அந்த தெருவில் இரு, அந்த தோட்டத்துள்ள யார் கேட்கறது? ஆக்கள் கேட்கிற வாப்பா காட்ட தள்ளி ஐ. அவன் நாங்க கேட்கிற, நான் கேட்கிற கேள்வி அவன் அப்படி யாரும் கேட்டா அவங்க ஏன் கேட்கிறாங்க வாப்பா? அவங்க அப்படி ஏன் கேட்கிறார்கள் பாப்பம் சொல்லுங்களேன். லைஃப்ல முழுக்க தாத்தா தங்கச்சி தம்பி மாதிரி பழகி நாட்கள், வாழ்க்கை பூராக காலையில கடையை போத்தேன் கோதை அண்ணே நந்த என்னே கெதரோக்கோ முகோதைத பேத் கத்தத எல்லாம் பேசின யாருடன்? வாழ்க்கை பூராக பேசி கலச்சி இண்டடிச்சு சமாளிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சு போட்டு இப்ப மௌத்தானதுக்கு பிறகு என்ன மார்க்கம் இப்பது? நான் சொல்றது ஹாஜியார் அழகா காட்டி காட்டி காட்டுங்க, பிரச்சனை இல்லை. இப்ப காட்டுங்க, இப்ப மார்க்கம் அங்க இல்லை. இப்ப இது வாழ்க்கை பூராக செஞ்சத செய்ய போறது வர என்ன? இப்ப அந்த பொம்பளை கேட்டு வரன்னா அவனுக்கு ரைட் சொல்றது பாக்கிறது. இப்ப ஒரு பொம்பளை 18 இயர்ஸ் கேர்ள் உண்டு, கல்யாணம் முடிச்சா இதான் இஸ்தாதிரிக்கிறா, இப்ப உடுப்பாட்டி வச்சுக்குது. சுபஹானல்லாஹ், 18 19 20 வருஷம் அழகா வளர்த்து யாருக்கும் காட்டாம வளர்த்து. சுபகோபம் நான் சும்மா பேசுறேன், உங்களோட பேசுறது இது பயான் இல்லை. நீங்க உங்களோட நீங்க ஒரு 25 வயசு போய் அல்ல ஹன்சமான போய் உங்களோட 20 வயசு 18 வயசு சிஸ்டரை கூட்டிட்டு போறீங்க ரோட்ல. ரோட்டில் போ தேவையோ ஒத்த தூர இருந்து ஐஃபோனால் எடுத்த ஃபோட்டோ உண்டு. நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ? எடுத்துட்டு போ அப்படிப்பீங்களா? சொல்லுங்களேன், என்ன டென்ஷன் ஆகுவோம், என்ன எமோஷன் ஆகுவோம்? சரி, உங்களோட மகளை கூட்டி போறீங்க ரோட்டில், ஒத்த எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு முன்னுக்கு வந்து கொஞ்சம் எரியும் ஆஜியார் ப்ளீஸ் ஜோன் ஜோன் பண்ணுவோம். அதையும் என்ன செய்வீங்க இப்போ? டென்ஷன் ஆகுவீங்க. சரி, உங்களோட வைஃபை கூட்டி போறீங்க ரோட்ல, ஒத்தர் சொன்னா ராஜியார் கொஞ்சம் எரியல ஆசைக்கு ஒரு போட்டோ எடுத்து கொள்றேன், என்ன செய்வீங்க இப்ப? அடே, ரோட்ல கூட்டி போத்தே மகளை யாராவது போட்டோ எடுக்க கேட்டா அதுக்கு யுத்தம் செய்வீங்க, அதே மகள் இஸ்தாது உட்கார வச்சு கேமராக்காரோட எக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க, கேமராக்காரோட எக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க. என்ன எக்ரிமெண்ட்? அவன் எடுக்கிற வீடியோ இருக்குது, போட்டோ இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தாரல, அவன் டிஜிட்டல் கேமராலே வந்து சேவ் ஆயிக்குது. நீங்க 10 வருஷத்துக்கு பிறகு போயிட்டு கேட்டாலும் அது எங்க இருக்கு? அவன்கிட்ட கேமரா இருக்குது. இப்ப இஸ்தாது உட்கார வச்சு எல்லாரும் அது கேமராக்கார நிருபக்கம் போக எனக்கு அல்லாஹ் மன்னிக்கட்டும். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு போன் பாவிக்கிறதுல ஆக கூட வார லேட்டஸ்ட் பெரிய பெரிய போன் எல்லாம் யார்கிட்ட தெரியுமா இருக்குது? எங்களோட பிக் பெரிய பெரிய சியோ மார்ட்ட. யார் அது? லேடிஸ். லேடிஸ் ஹஸ்பண்டை விடவும் பெரிய ஸ்மார்ட் போன் அவங்க யார்கிட்ட கையில்? என்னத்துக்கு தானோ தெரியா, என்னத்துக்கு தானோ தெரியா. நான் ஒரு நாள் ஒரு காலையில் என் கூட்டாளி விட்டு போனார், புது விட்டு போனார். அவர் சொன்னார், முஃப்தி சாப் நீங்க தஹஜ்ஜத்துக்கு வந்து விடமுண்டாரு நெருங்கின கூட்டாளி. ரைட், ஓகே, நான் வாரம் பிரச்சனை இல்லை, என்னை விட்டு பக்கத்தில். நான் 4 மணிக்கு நெருங்கின கூட்டாளி பார்ட்னர் கூட வியாபாரம் செய்கிறேன் ஒன்றுக்கு. 4 மணிக்கு வீட்டுக்கு போய்த்தேன், வீட்டுக்கு போய்த்தேன் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு பள்ளிக்கு ஆயத்தோட ஆக்கள் வாராங்க. இப்போ யார் வாராங்க? இப்போ விசிட்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் வாராங்க. ஃபேமிலி வெளியாக இறங்குறாங்க காலை சாப்பாட்டுக்கு. இது சுபகுக்கு முந்தி எல்லாரோட கையிலையும் பெரிய பெரிய போன். இப்ப நாங்கிட்ட யாரப்ப இப்ப உங்களுக்கு கோல் போடுற? இந்த டைம்ல யாரப்ப ஹஸ்பண்டோட தான் வார. இப்ப ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிற இப்ப 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 தேவையா போன் உண்டு கையில? பின்ன அவர் சொன்னாரு, பார்ட்னர் சொன்னாரு, யாருக்கு தெரியும் எத்தனை ஹஸ்பண்ட் இருந்து சொல்லி? ரியலியா? வெரி சாரி. யாருக்கு தெரியும் எத்தனை ஹஸ்பண்ட் இருந்து சொல்லி? டோன்ட் டூ தட் பிரதர்ஸ். எங்களுக்கு நாங்க தாழ்பம் தெரியாம செய்யற வேலை இதெல்லாம். நிகம்புல நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணினேன், ஒரு எஸ் எம் எஸ் ஆல
ஒரு மிஸ்கோலால ஒரு மிஸ்கோல் டெத்த மிஸ்கோல் நைட்ல 10:30 ஒரு ஆள் மிஸ்கோல் அடித்தாரு. அவன் அடிச்சது வேறும் அடிச்ச இல்ல, அவர் தவறுதல அடிச்சிட்டாரு. அந்த மிஸ்கோலால மூணு புள்ளேட உம்மா அவனோட பேய்த்தா, மூணு புள்ளேட தாய் அந்த அந்த ஆளோட பேய்த்தாரு. எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃப்ரம் எங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அல்ல, எஸ்எம்எஸ் அல்ல, ஒரு மிஸ்கோல். அவர் தவறுதல அடிச்ச மிஸ்கோல் தான், பர்பஸ்லி அடிச்ச மிஸ்கோல் அல்ல. அது யாருக்கும் அடிச்ச வேண்டிய கால் எது? பை மிஸ்டேக் அங்க கனெக்ட் ஆகிட்டது. அந்த ஒரு நம்பரை தவறுதலா டயல் பண்ணிட்டாரு. இப்ப என்னாச்சு? கல்யாணத்துக்கு வந்தா முந்தின்டா நாங்கெல்லாம் சொல்றேன். பெருமா நியாஸ் மோலி சொன்னார், முந்தி ஒரு பயான்ல சொன்னாரு, ஜாவத்த பள்ளியில வச்சு ஒரு வீட்டுல கல்யாணமா, அப்ப கேமரா போட்டோகிராஃப் மேனேஜர் அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டு அவர் ஃபுல் எக்ஸ்பிளைன் ஆகும், இப்படித்தான் எடுக்கணும், இப்படித்தான் வரணும், நல்லா ஆயிக்கணும், கிளியர் ஆயிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதான் இது எல்லாம் சொல்லி இப்படித்தான் இதை புக்கை செய்யணும் எல்லாம் வந்து ரைட். அவன் சொன்னான் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணுங்கோன்னு சொல்லி, ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டை சொன்னாச்சு. சொன்னேன் ஏமா பே ஏமா கௌதர் கவன் அட்வான்ஸ் கொண்டு தாரேன், பேலன்ஸை கொண்டு வந்து தந்ததுக்கு பிறகு இல்லை. ஏண்ட கல்யாணத்துக்கு நான் அப்படித்தான் செஞ்சிருந்தேன், யாரு ஏண்ட கல்யாணத்துக்கு நான் ஹாஃப் பேமெண்ட் பண்ணி போட்டு மற்ற பேலன்ஸா எதுக்கு பிறகு முடிஞ்சது போறதான். ஏ கால இவரை தங் கோமதன்னோ ஃபுல் பேமெண்ட் எடுத்துக்கொள்ற, ஏண்டா மூணு நாள் டிவோர்ஸ் ஆனா மறுவ கொஞ்சம் யாட்டை கூட கொடுக்க இதை கொண்டு மூணு நாள் டிவோர்ஸ் ஆனா இதை கொடுத்து யாட்டை கொடுக்க இந்த புக்கை கொண்டு வைத்து எங்களுக்கு எங்க வீட்டுல வந்து தரையிலுமா நீங்க நெருப்பு தின்னக்குள்ளே, அதனால நெருப்பு தின்றதுக்கு முந்தைய தந்துடுங்க. எத்தனையோ வீட்டுல அந்த புக் இன்னும் பத்திரமா வச்சு ஒளிச்சு வச்சு அதை காட்டுறல யாருக்கும். என்ன மகள் டிவோர்ஸ், மகன் டிவோர்ஸ். இப்ப கல்யாண வீட்டுல மாஷால எல்லாருடைய கையிலேயே போன் நிக்குது. அந்த இஸ்தாது உட்கார்ந்து பொண்ணிக்குது, அந்த கேர்ள் இருக்கிறாவ அன்றைக்கு ராவக்கு ஒரு லைஃப் ஆரம்பிக்க போறாங்க, அன்றைக்கு ராவைக்கு தான் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க, அன்றைக்கு ராவ் தான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜேலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பெரும் உலமாக்களும் பிறக்கலாம் அன்றைக்கு ராவேட உறவை கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு அத்திவாரம் விட போறாங்க, அன்றைக்கு அப்படிப்பட்ட உறவை ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவைக்கு பார்த்தா அந்த பெண்மணி நூற்றுக்கணக்கான பேருடைய ஐபோன் ஸ்கிரீன் இருக்கிற, இப்ப நூற்றுக்கணக்கான பேர் அதுக்கு அதை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணி போட்டு கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. வாய் நல்லா இருக்குது, முடி நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஜினாவுடைய கமெண்ட்ஸ். அங்க கமெண்ட்ஸ் எழுதுறாங்க, நீங்க இங்க இங்க நிக்காக செய்றீங்க, நீங்க என்ன நினைச்சிருங்க இப்ப? I am not joking brother, I am talking seriously. சமீபத்தில் கல்யாணம் வந்துச்சு, கல்யாணம் வந்துச்சு, வீட்டில் கல்யாணம்.